ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இனிமேல் இந்த லோனை வந்து தயவுசெய்து அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பணம் வரவே வராது. இது எதுக்காண்டி நான் வந்து சொல்கிறேன்னா, இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஸ்டாஸ்பீனில் லோன் அப்ளை பண்ணும்போது 5 லேக்ஸ் இன்ஸ்டன்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா சர்வீஸ் சார்ஜு ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 473.67 ரூபா வந்து நீங்கள் கட்டினா தான் லோன் எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா ப்ளஸ் டேக்ஸுன்னு போட்டு நீங்கள் அமௌண்ட்டே வந்து கட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழித்து உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி காட்டும். இப்படி காட்டுறவங்களுக்கு, அதாவது கிரெடிட் பில்டர் லோன் இந்த மாதிரி காட்டுறவங்க வந்து தயவு செய்து லோனு நினச்சி அப்ளை பண்ணிடாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பணம் வராது, நீங்கள் தான் வந்து பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். இது எதுக்காண்டி சொல்கிறோம்னா, இது வந்து நார்மலாக லோன் வந்து கிடையாது. இது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்லே. கிரெடிட் பில்டர் லோனு சொல்லி ஸ்டாஸ்பீனில் ஒரு லோன் இருக்குது. இந்த கிரெடிட் பில்டர் லோன் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது, அப்படி சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நார்மலாக இந்த லோனை எடுத்து நீங்கள் சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி வந்து இன்க்ரீஸ் நடக்கும், அதாவது இந்த ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்லியிருப்பாங்க, ஒரு 10,000 ரூபா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 10,000 ரூபா நீங்கள் முழுமையாக வந்து கட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா முழுமையாக வந்து கட்டுற மாதிரி வராது. மந்த்லி மந்த்லி ஒரு இஎம்ஐ வந்து கொடுத்துருப்பாங்க, 2,500 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம், அதாவது 4 இஎம்ஐ வந்து கொடுத்துருப்பாங்க, 4-5 இஎம்ஐ வந்து கொடுத்துருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் மந்த்லி மந்த்லி இஎம்ஐ கட்ட கட்ட தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். நிறைய பேர்த்துக்கு வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைபரே வந்து எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெட்டாமல் வந்து போட்டுறாங்க. கெட்டாமல் வந்து போட்டதுனால ஒரு 2-3 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு வந்து அதிகமாகிடுது. அதாவது பெனால்டி சார்ஜஸ் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து சேர்ந்துருது. அதுக்கப்புறம் கட்டி அதுக்கப்புறம் வந்து வாங்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆயிரும். ஸோ இது வந்து சிபில்லையும் வந்து காட்ட தான் செய்யுது, ஷோவாக தான் செய்யும். அதனால் வந்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி யோசித்துக்கங்க இந்த மாதிரி லோன் அப்ளை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஸ்டாஸ்பீனில் நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்போது கிரெடிட் பில்டர் லோனு சொல்லி உங்களுக்கு காட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லோனை நினச்சி அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு கிரெடிட் பில்டர், அதாவது கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய சிபில் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகிருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் வந்து இதுவரைக்கும் வந்து என்கிட்ட வந்து சொன்னதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் லோன் அப்ளை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ப்ரூஃபும் வந்து எவிடன்ஸும் வந்து இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் லோனு நினச்சி அப்ளை பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு நீங்கள் 400 ரூபா வந்து கட்டி ப்ளஸ் டேக்ஸ் இதையும் வந்து செலுத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது 3 நாள் கழித்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில்டர் லோனு தான் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் போது இதை நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு கிரெடிட் பில்டர் லோன் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிரெடிட் பில்டர் லோனு சொல்லி போட்டிருந்தா தயவுசெய்து வந்து அப்ளை பண்ணாதீங்க லோனு நினச்சி. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக வந்து எடுத்துக்கோங்க. லோனு வந்து நமக்கு எதுக்கு தேவைப்படணும், ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருப்போம், ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் நமக்கு லோன் வந்து தேவைப்படும். அந்த சமயத்தில் இந்த மாதிரி லோனை வந்து அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற காசையும் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் லோன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த இதே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு வீடியோவை வந்து ரெடி பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக வந்து பரப்புங்க அந்த வீடியோவை. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அந்த கிரெடிட் பில்டர் லோனுனா அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. வந்து ஸ்டாஸ்பீனில் தான் வந்து கொடுக்குறாங்க, வேறு எந்த ஆப்லேயுமே வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.